பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட சொல்லிருந்தேன்னா நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த வானத்திலேயே நிரந்தரமா இருக்கீங்க. உங்களோட சந்தோஷத்தை எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா கொடுங்க சண்முகம். நீங்க எங்களை விட்டு ஏன் போனீங்க? அப்பா உங்க கனவு நிறைவேற போகுது. உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு துரதிருஷ்டசாலியா என்ன ஆக்கிட்டு அவ்வளோ அவசரமா எங்களை தவிக்க விட்டு எதுக்கு போனீங்க? இப்ப நீங்க உயிரோட இருந்திருந்தா எனக்கு ஒரு அப்பாவா மட்டும் இல்லாம போலீஸ் ஏட்டுங்கிற முறையிலையும் என் மாமனாரோட நினைப்புல புதஞ்சிருக்கிற ரகசியத்தையும் கண்டுபிடிக்க நீங்க எனக்கு உதவியா இருந்திருப்பீங்கல்ல. காலம் பூரா நீங்க என் கூடவே இருப்பீங்கன்னு நான் உங்களை நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்படி திடீர்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க வரணும் சண்முகம், நான் உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐ மிஸ் யூ சண்முகம், உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். சண்முகம் நீங்க வந்துட்டீங்களா? சண்முகம், நான் ஐபிஎஸ் ஆகிறதுக்கும் என் மாமனார கொண்டு கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த தெய்வத்தோட அருள் மட்டும் இல்லாம உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். எனக்கு முன்னாடி எவ்வளோ தடையும் தடங்களும் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி நான் ஜெயிச்சு காட்டணும் சண்முகம், நான் சாதிச்சு காட்டணும் சண்முகம். என்னை சார்ந்து இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் சண்முகம் காப்பாத்தணும். அபிமா, நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு எனக்கு விஷ் பண்ண அப்பா வந்துட்டாங்க. இந்த ஆப்பிள்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? இத்தனை நாள் இது நமக்கு தெரியாம போச்சு. இத வச்சு நல்லவ மாதிரி நடிச்சு வசுந்தராவ காலி பண்ணிட வேண்டியதான். எனக்குள்ள கோவமும் கொலவெறியும் அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்குன்ற அத அணைய வைக்க நீ என்ன பண்ண போற? மாட்டிக்காம கொலை பண்ணி தப்பிக்கிறது எப்படின்னு நேத்துதான் செம்மைய ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அத வச்சுதான் நான் சூப்பரா ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னமா சொல்ற? ஆமா திவ்யா, வெளிநாட்டுல ஒரு லேடிக்கு அவ புருஷனை பிடிக்கவே இல்லையா. ஆனா டெய்லி அவ புருஷனுக்கு ஆசையாவும் பாசமாவும் ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்திருக்கா. தான் பொண்டாட்டியோட பாசத்தை பார்த்து புருஷனும் அவள சந்தேகமே படாம அவ கொடுத்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்கான். ஆனா ஒரு நாள் அவ கொடுத்த ஆப்பிள் ஜூஸ் அது பாய்சனா மாறி இருக்கு. அப்ப அந்த புருஷக்காரன் செத்துட்டான் திவ்யா. மா, நீ என்னமா சொல்ற? ஆப்பிள் ஜூஸ் எப்படி பாய்சனா மாறும்? Oh,
என்னமா சொல்ற, செத்துருப்பாங்களா? ஆமா திவ்யா, இந்த மெத்தட நான் ஃபாலோ பண்ணி நான் வசுந்தராவுக்கும் ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்க போறேன். மா என்னமா, நீ என்னமோ இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய சீரியல் கில்லர் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ சொல்ற மாதிரி நடக்குமா? நடக்கும் திவ்யா, நான் நடத்தி காட்டுறேன். வருது. அதுக்கு நான் படிக்க வேண்டாமா? அதுக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்ற ஈசு, அப்ப நீ இன்னொரு எக்ஸாமும் எழுதணுமா? ஆமா சின்னையா. அய்யோ, இந்த ஐபிஎஸ் ஆகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல போல இருக்கே. நல்ல வேலைடா, சின்ன வயசுலயே படிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணது உனக்கு நல்ல முடிவு தான் போல இருக்கே. அழகு சுந்தரம், என்ன இருந்தாலும் நீ ஒரு தீர்க்க தரிசிடா. ஈசு, நீ உனக்கு கவலைப்படாத, நீ எத்தனை பரீட்சை வேணாலும் எழுது, இந்த அழகு சுந்தரம் உனக்கு துணையா இருப்பேன். ராத்திரி பூரா படி, நான் உனக்கு டீ போட்டு கொடுத்து உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்கிறேன். ஈசு, என்ன? தேங்க்ஸ் சின்னையா. அபிமா, நீ சின்னையாவுக்கு முட்டை தோசை போட்டு கொடு. நல்ல நாட்டுக்கோழி முட்டையா போட்டு எடுத்துடுவா. இசு, என்ன இசு? ரொம்ப தேங்க்ஸ் சின்னையா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? இல்ல சின்னையா, எனக்கு அது பத்தல. என் நன்றிய வேற விதமா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. வேற விதமானா எப்படி இசு? ஒன்னும் தெரியாத. வா அபிமா, முட்டை தோசை ஊத்திட்டியா? ஓ, தோசையில முட்டைய உடைச்சு ஊத்திட்டியா? ரொம்ப சந்தோஷம். நீ வந்த நேரத்துல கறியிற போது போ உள்ள, நான் போய் நொறுக்கு தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்.